வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். நம்ம ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் இன்றைக்கி வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிக் பீப்புள், அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம கூட சைக்காலஜிஸ்ட் ராஜ்குமார் பாண்டியன் சார் இருக்கார். ஸோ அவர் கூட சேர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸ் வந்து ஏன் வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல நான் சாதுவாக இருப்பாங்க, ஆனால் ஏன் அந்த மாதிரியான பீப்புள்ஸை வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிறாங்க? பொதுவாக அந்த சாதுவான நம்ம பீப்புள் இருக்காங்கல்ல, இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொதுவாக சின்ன வயசுலேருந்தே அவங்க எப்படி அனுபவிச்சிருப்பாங்கன்னா, ஒரு பிலீஃப்ஸ் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அவங்க சின்ன வயசில் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரி, அது ஏற்படுத்தின அனுபவமாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து ஒன்றால் வந்து இவ்வளவு தான் முடியும், ஒன்றால் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது, நீ இவ்வளவு தான், இதுக்கு தகுதியான ஒரு ஆள், கடைசி வரைக்கும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிலீஃப்ஸை, ஒரு நம்பிக்கையை அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து வாழ்க்கை வந்து என்ன இருக்கணும் அப்லோட் பண்ணியிருக்கும், கிட்டத்தட்ட டவுன்லோட் பண்ணியிருக்கும். அப்படி அப்லோட் பண்ணவொடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுதுன்னா, அந்த பிலீஃப் சிஸ்டத்திலேயே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டுறாங்கன்னா, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து நமக்கு இவ்வளோதான்ப்பா செட் ஆகும், இப்போ ஒரு நல்ல படித்த பையன், ரொம்ப வந்து ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடிய பையன், ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறான்னா, உடனே இவங்களுக்குள்ள என்ன, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த என்ன சொல்லுன்னு சொன்னால், இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுன்னா, இவன் நமக்கு செட் ஆக மாட்டான், நம்ம அவை ரேஞ்சுக்கு நம்மளால் வர முடியாது, நம்ம ரேஞ்சுக்கு எவ்வளவோ அதை பார்த்துட்டு போவோங்கிற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் அவங்களுக்குள்ள, ஒரு நோக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வந்துடும். அந்த அடிப்படையில் தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டினால தான் வந்து இந்த மாதிரி நாட்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலக்ட் பண்ணுறாங்க, இவங்கள தான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மைண்ட் வந்து அப்படி தான் நினைக்குது. அதான் முக்கியமான விஷயம். இப்போ இந்த டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபிசிக்கலாக நிறைய அப்யூஸ் பண்ணுவாங்க, அவங்களை ஃபிசிக்கலாகவோ மென்டலியாகவோ அப்யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க சாரி சரி மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம அதை வந்து ஏற்றுக்கணுமா இல்லை வந்து அவாய்ட் பண்ணணுமா? நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் அவாய்ட் பண்ணாலும் ஆக்சுவலாக அவங்களுடைய கேரக்டருங்கிறது தான், நீங்கள் மன்னிக்கிறனால வந்து அவங்களுடைய கேரக்டர் மாறிட போகிறது கிடையாது டாக்ஸிக் பீப்புளோடது. ஏன்னா பொதுவாகவே ஒருத்தவங்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறது சும்மா சாதாரணமாக நேற்று உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு உடனே அவங்களுடைய கேரக்டர் மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லை. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அது ஏற்படுத்தக்கூடிய அழுத்தங்கள், இப்போ ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குன்னா அது மூலமாக சின்ன வயசுலேருந்தே ஒருத்தவங்க ஃபினான்ஷியல் ப்ரெஷரில் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அது அது வந்து அவங்களுடைய கேரக்டருக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இதை நீங்கள் உடனே வந்து நீங்கள் மன்னிப்புனால வந்து அவங்கள மாற்றிட முடியாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க, ஏற்றுக்கிறது அப்பாற்பட்டு அவங்களுடைய கேரக்டர் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இவங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ண முடியாது, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம வந்து, அப்போ நம்ம என்ன பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு முடிவை தான் நம்ம எடுக்கணும். அதான் விஷயம். ஓகே, இந்த மாதிரி எனக்கு பீப்புள் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது, ஸோ அவங்க எப்படியும் கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போது நான் வந்து தப்பு பண்ணிட்டேன்னா ஏன்னா ரொம்ப நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன், நீ வா நம்ம வாழ்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்க பீப்புள்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? பொதுவாக வந்து ஒரு மனுஷன் வந்து சமாதானமாகறான்னு வச்சுக்கோங்க, சும்மா வந்து சமாதானம் மாட்டான், அடுத்தவனுக்காக வந்து சமாதானமாகறது கிடையாது. உண்மையில் இவங்களுக்கு உள்ள வந்து சில பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், இவங்களுக்கே தெரியாமல் மனசு வந்து அதை மட்டும் தான் நினைக்கும். மனசுங்கிறது ரொம்ப சுயநலமானது. ஸோ இவனுக்கு இவன் சாரி கேட்குறான், ஓகே இவனை மன்னிச்சிட்டோன்னு சொன்னால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைக்கும். அப்போ நினைக்கும்போது என்னன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து ஆகணும், ஏன் ஆல்ரெடி சொன்னது போல தான், இந்த வாழ்க்கையை தவிர வேறு எங்கேயும் போக முடியாதுங்கிற மாதிரியான ஒரு செட்டப் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா, அவனுடைய மனசு வந்து மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதா விஷயம். உண்மையிலே மனசார 100% அவங்க ஒன்றும் மன்னிக்கிறது இல்லை, அரை மனசோட தான் மன்னிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சமுதாய அழுத்தமாக இருந்தாலும் சரி, அதே போல் அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தமும் வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறதா நம்ம ஒத்துக்க வேண்டியது. டாக்ஸிக் பீப்புளாக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து கண்டிப்பாக உனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அதில் எனக்கு அவள் தான் செட் ஆவாங்க, நான் வந்து அவங்கள போயிட்டு நான் திருத்துவேன், கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் அவங்க வந்துட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக அவங்கள சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இதனால ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலாக அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட மிகப்பெரிய ஒரு நேச்சர் என்ன தெரியுமா, இம்பாசிபிளான ஒரு விஷயத்த வந்து அது பண்ண பார்க்கும். ஆக்சுவலாக ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பிஹேவியர் வந்து கொண்டு வரும், எப்படின்னா என்னால் வந்து எல்லாத்தையும் பண்ண முடியும், என்னால் வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிடணும், ஈவன் நாளாக வந்து ஒரு டிசார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோசிஸாக இருக்கக்கூடிய ஒரு மனநோயாளி போய் நான் கல்யாணம் பண்ணேன்னா அந்த மனநோயாலே தெரிஞ்சிருவேன், அந்தளவுக்கு நான் வந்து பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட தூண்டுதலால் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, என்னால் இவர்களை மாற்ற முடியும்னு ஒரு பொய்யான ஒரு நம்பிக்கையை வந்து வச்சுக்கிறாங்க. ஈவன் அதுக்கு எந்த விதமான ஆதாரமே இருக்காது, நீ எப்படி மாற்றுவேன், உனக்கு அதெல்லாம் தெரியுமா, முதல்ல அவன் கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியுமான்னா, அதெல்லாம் தெரியாது, ஆனால் நான் மாற்றுவேன், எல்லாமே நம்பிக்கை தான், நான் வாழ்க்கைங்கிறதே வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் தான் இருக்குது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தத்துவங்களாம் பேசுவாங்க. இதுதான் வந்து அவங்க பெரிய அளவில் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறதுக்கான முதல் விஷயமாக இந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறதா இருக்குது. அதை முதல்ல அவங்க திருத்திக்க பார்க்கணும். சில பேர் வந்து லவ்வே இருக்காது, பட் ஆனால் வந்து இதை லவ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க, பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தப்பான விஷயங்கள் அவன் தப்பான பர்சன்றது தெரிஞ்சும் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க லவ் பண்ணிட்டாங்க, நான் தானே அவங்க விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
சரி, இப்போ ஒருத்தவங்க இப்படி நீங்கள் சொன்னதுலேருந்தே நான் சொல்கிறேன். இப்போ அவங்க லவ் பண்ணிட்டாங்க, அதனால் விட்டுட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது எங்கேருந்து வரும்னா, பொதுவாகவே அவங்களுடைய பேரண்ட்ஸோட கிட்டத்தட்ட அவங்களுடைய சுயநலம்னே சொல்லலாம். பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லியிருப்பாங்கன்னா இவங்க தான் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, நீ வந்து காதலிச்ச, நீ வந்து கல்யாணம் பண்ணிட்ட, இது உன்னுடைய சுயமான ஒரு விருப்பத்தை அடிப்படையில் நீ தேர்ந்தெடுத்துட்ட வாழ்க்கை, இனிமேல் நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பொதுவாக அந்த லவ் மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயமே பேரண்ட்ஸ் வந்து, நான் எல்லா பேரண்ட்ஸும் சொல்ல வரல, பட் அதிகபட்சமாக நாட்கள் என்ன பண்ணுறாங்க, கை வழி விடுற மாதிரியாக தான் இருக்கிறாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட அவங்களுடைய சுயநலம் நிரம்பியிருந்தான். என்னோட நான் சொல்கிறது நீ கேட்காட்டி, நீ உன் இஷ்டத்துக்கு நீ என்னமோ பண்ணிக்கிட்டே நீ இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கை கழுவி விடுறது தான். ஸோ அந்த அடிப்படையில் இருந்தால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வேறு வழியே இல்லாமல் அவங்கள திருப்பி நம்ம வச்சுக்கணும், ஏன்னா என்னுடைய முடிவு என்பது தவறாக ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது இதிலிருந்து வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்படி இவங்க செய்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓவர் டிபெண்டன்சி. அதான் இந்த இன்செக்யூர் எமோஷனல் டிபெண்டன்சின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் விஷயம். அதாவது இவங்களை விட்டுட்டோன்னு சொன்னால் இந்த சொசைட்டி வந்து நம்மளை ஏற்றுக்காது, சொசைட்டி வந்து என்னை வந்து அசெப்ட் பண்ணாது, என்னை வந்து யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இவங்களா இவங்களுக்குள்ள ஒரு பிரமையை வந்து உண்டு பண்ணிக்கிட்டு இவங்களா அப்படி ஒரு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் அவங்க கூட இருப்பாங்க. உண்மையிலேயே அப்படி இருக்காது. ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப்பை உடச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா கண்டிப்பாக அவங்களை ஏற்றுருந்துருப்பாங்க. அவங்க சொல்கிறது வேணால் வாங்கி சொல்லுவாங்க, பட் மற்றபடி ஆயிரம் தான் பெத்த பிள்ளை தான் ஏற்றுக்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன் இருக்குது. இருந்தாலும் இவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணங்கிறது, இந்த முக்கியமாக வந்து நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜில் வந்து நான் வந்து அதிகமாக அவனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான். முக்கியமாக ஒரு ஃபஸ்ட் மேரேஜில் பிரேக்கப் ஆனால் என்ன பண்ணுவாங்க, என்னை வந்து இந்த சொசைட்டி ஏற்றுக்காதுன்னு அவங்களாக நம்பக்கூடிய ஒரு விஷயந்தான். எப்படி பார்த்தாலும் நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஆயிடுவேன், ஸோ நான் வந்து ரொம்ப கேவலமாக ஒரு ஆளாக ஆகிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நினச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். உண்மையிலே ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி மேரேஜ் அகெயின் செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்மூத்தாக வாழக்கூடிய வாழ்க்கையில் வாழக்கூடிய ஆட்கள் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்களும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதனால் நம்ம வந்து அவங்க மேலே இருக்கக்கூடிய அதிகமான ஓவர் டிபெண்டன்ஸியை நம்ம குறைச்சிக்க பார்க்கணும். இந்த ஓவர் டிபெண்டன்சி எங்கேருந்து வருதுன்னா, அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்லேருந்து வருது. என்னால் எதுவுமே செய்ய முடியாது, அப்போ அவர் தான் எனக்கு எல்லாமே தெய்வம், அவர் என்ன பண்ணாலும் நான் ஏற்றுக்க தான் வேணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓவர் டிபெண்டன்சியில் தான் வருது. அந்த ஒரு டிபெண்டன்சியை வந்து இவங்க பெண்கள் வந்து பிரேக் பண்ணணும். அதுக்கு அவங்கள அவங்க வளர்த்துக்கணும். ஒரு டிகிரி படிக்கலாம், ஒரு பிஹெச்டி படிக்கலாம், ஒரு மாஸ்டர் கிராஜுவேட் படிக்கலாம். இன்றைக்கி ஒரு டிப்ளமோ ஒரு 6 மந்த் டிப்ளமோ படிச்சிங்கன்னா இன்றைக்கி உடனே என்ன பண்ணிடலாம், ஒரு ஜாபில் போய் உட்காந்துடலாம். ஸோ அந்த மாதிரி தன்னை வந்து அந்த ஒரு செல்ஃப் வேல்யூன்னு சொல்கிறாங்க இல்லையா, தனக்குத்தானே மதிப்பீடு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அதிகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீல் வந்துடும், ஒரு செல்ஃப் ஒர்த்து வந்துடும், நான் வந்து ஒரு பெரிய ஆளுங்கிற மாதிரியான ஒரு நினப்பு அப்படிங்கிறது வரும். அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா, ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அந்த கான்ஃபிடென்ட் வரும்போது தான் ஒரு பிரேவான ஒரு முடிவை வந்து அவங்களால எடுக்க முடியும். ஓகே, கெட்ட குணம் உடைய ஒரு பர்சனாக இருக்காங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இருக்காங்க, அவங்க லைஃப்பில் வந்து நம்ம அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ ஒரு குழந்தைன்னு வந்துருச்சு, குழந்தைன்னு வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க, மியூச்சுவலாக பிரியலான்னு பார்த்தா கூட, ஸோ அந்த குழந்தையால் வந்து அவங்க பிரிய முடியாமல் அந்த லைஃப்குள்ளே இருக்காங்க. ஸோ இது வந்து பயங்கர டிப்ரெஷனில் கொண்டு போகுது ரெண்டு பேரில், யாருக்கு பர்சனலாக அஃபெக்ட் ஆகிருக்கோ அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணால் அதுலேருந்து வெளியே வர முடியும்? சி, ஆக்சுவலாக இப்போ இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் போகிறதுங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான். நமக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்கிறதுக்காக அதுக்குள்ளே நம்மளால் உட்காந்துருக்க முடியாது. ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல் இவங்களுக்குள்ள ஒரு பிலீவ்ஸ் இருக்குது, என்னென்னா என்னால் இந்த குழந்தையை தனியாக வளர்க்க முடியாது, இந்த குழந்தையை வச்சு நான் என்னால் ரீமேரேஜ் பண்ண முடியாதுங்கிறது எல்லாமே இவங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது தான். இவங்களா அப்படி நம்புகிறாங்களே ஒழிய உண்மையிலேயே வந்து இந்த சொசைட்டியில் அப்படிப்பட்ட விஷயங்கள் கிடையாது. இந்த சொசைட்டியில் எத்தனையோ பேர் வந்து ரெண்டு குழந்தை இருந்து, மூணு குழந்தை இருந்து, அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நல்லா வாழக்கூடிய ஆட்கள் என்பது இருக்கிறாங்க. முதல்ல நீங்கள் இதை விட்டுட்டு வந்தால் தான் இது பண்ண முடியும். அப்படின்னு என்னென்னா, உங்களுடைய பிலீவ்ஸை, உங்களுடைய நம்பிக்கையை வந்து முதல்ல உடைக்கணும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்தால் மட்டும் அதுக்கான விஷயங்கள்ங்கிறது வருமே தவிர, மற்றபடி நான் குழந்தைக்காக பார்க்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலே பொய் தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இவங்களுக்கு இவங்க மேலே நம்பிக்கை இல்லை. என்னுடைய குழந்தைய வச்சுட்டு என்னால் வாழ முடியும், இண்டிபெண்டாக வாழ முடியும், என்னுடைய வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆள் போதும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைங்கிறது அவங்களுக்கு இல்லைங்கிறது தான் உண்மையான காரணமாக இருக்க முடியும். ஓகே, இது ஃபீமேலுக்கு கரெக்டாக இருக்கும். மேல் வந்து மோஸ்ட்டாக எல்லாருமே யோசிக்கிறது தான், குழந்தைன்னு வந்து அம்மா கிட்ட தான் போவோம், ஸோ அவள் அங்கே போயிட்டாங்கன்னா நம்ம குழந்தைய நம்ம பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு கஷ்டத்தினாலே அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்வாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நினைக்கிங்க, அவங்க என்ன சொல்லணும்? ஆக்சுவலாக இப்போ லீகல் வே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அப்படி தான் இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ப்ரூவ் பண்ணாத வரைக்கும், சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கிசோஃபீனியா அந்த மாதிரியான நோய் இருந்ததுன்னு சொன்னால், ஈவன் சட்ட ரீதியாக வந்து மிகப்பெரிய ஒரு மனநோய்களுக்கு சட்ட ரீதியான என்ன தீர்வுன்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு அம்மா கிட்ட வந்து குழந்தை வளரக்கூடாது. அப்போ அந்த குழந்தை எங்கே வளரன்னா, ஒரு ஆசிரமத்தில் வளரலாம். அதே மாதிரி சட்ட ரீதியாக அதுக்கான விஷயமும் இருக்குது, என்னென்னா மந்த்லி ஒன்ஸ் பார்க்கலாம், வீக்லி டுவைஸ், ஒரு வேளை அந்த மாதிரி நிரூபிக்க முடியல உங்களால், இந்த பொண்ணு வந்து மனநோயின்னு நிரூபிக்க முடியல. இருந்தாலும் கூட டிவோர்ஸ் வாங்கினாலும் கூட இந்த ஒரு குறிப்பிட்ட டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் போய் பார்க்கலாங்கிற விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாங்கிற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விதமான ஃபெசிலிட்டி இருக்குது. ஈவன் அவங்களுடைய நல்லது கட்டத்தில் நீங்கள் கலந்துக்கலாங்கிறதுக்கான சட்ட ரீதியான விஷயங்களே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சட்ட வல்லுநரோட நீங்கள் வந்து ஒரு அப்ரோச் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களாக உங்களுக்கு நிறைய தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஒட்டு மொத்தத்தில் இருந்து வெளில வர்றதுங்கிறது, எப்படி வெளில வர்றதுங்கிறது மட்டும் தான் பார்க்கணுமே ஒழிய, இதில் மேலும் மேலும் இருக்கிற நாளை கிட்டத்தட்ட உங்களுக்கு தான் மனம் வந்து சிதஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து வாழ்க்கையை வாழ்வீங்க, ஆனால் என்ன வாழ்வீங்கன்னே தெரியாது. ஒரு அப்படியே ஒரு 5-6 வருஷம் ஓடிருக்கும்.
ஸோ ஒரு ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடுங்கிறத நீங்கள். ஸோ இந்த மாதிரி கெட்டவங்களோ இல்லை மனதில் அளவில் பாதிக்கப்பட்டவங்களோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம விலகிறோம். விலகினாலும் ஃபிசிக்கலாக தான் நம்மளை அவங்க விட்டு விலகுவோம். மென்டலி வந்து அவங்கள அவங்க மனசில் நினச்சிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ நம்ம தனியாக பிரிஞ்சிட்டாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள பற்றி நம்ம மென்டலியாக வந்து யோசிச்சுட்டே இருக்கோம். ஸோ அந்த யோசனைகள்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா? சரி, நீங்கள் ஒன்று முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. பொதுவாகவே மனசை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மெமரிஸ் அப்படின்னு ஒன்று உள்ளே போய் பதியுது இல்லை, அது அதிகபட்சமாக எவ்வளோ நாள் நம்மளுடைய நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னா அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்து மட்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவங்ககிட்ட விலகி வாழ பழகிட்டீங்கன்னா ஒரு 3 மந்தில் வந்து நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஆகிடுங்க. கம்ஃபர்ட் ஆகிட்டு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பசங்க வாழ்ந்துட்டே இருப்பீங்க. எத்தனையோ பேர் நம்ம புரிஞ்சுட்டு வந்திருக்கும் இல்லையா? ஸ்கூல் டேஸில் கடைசி நாளில் போய் நான் வந்து அழுதுட்டு இவங்க இல்லாமல் நான் எப்படி வாழ போகிறேன்னு நம்ம சொல்லியிருப்போம். காலேஜ் டேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எப்படி வாழ போகிறோம், நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணோம், நம்ம வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை மீட் பண்ணணுன்ற சபதம்லாம் எடுத்திருப்போம். இன்றைக்கி அந்த வாட்ஸ்அப் குரூப் எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நம்ம சைலண்ட் போட்டு வச்சிருப்போம். எப்போ பார்த்தாலும் இவன் ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுறான்டான்ட்டு இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் எங்கே போச்சு ஆக்சுவலாக இல்லையா? ஸோ இதெல்லாம் எதற்கெல்லாம் இருக்கலாம் என்ன இதுக்கெலாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்கிறது, ஒரு விஷயத்துலேருந்து மனசுங்கிறது வெளியே வந்துருச்சு, வாழ்க்கைங்கிறது நமக்கு அப்பாற்பட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அதை பற்றி அதிகமாக மனசை பொறுத்த வரைக்கும் அதை நினைக்காது. ஒரு வேளை நான் 3 மாதத்துக்கு அப்புறமும் வந்து நான் வந்து அந்த விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கேன், அது என்னை ஹாண்டிங் பண்ணுது, என்னை போட்டு அது வேட்டையாடுது, பயங்கரமாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அப்போ உண்மையிலே உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக கவுன்சிலிங் தேவைப்படுது. ஏன்னா ஒரு எமோஷனலான டிபெண்டன்சி, ஒரு இன்செக்யூர் எமோஷனல் டிபெண்டன்சிங்கிறது அந்த பர்டிகுலரான ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அதை விலகினதுக்கு அப்புறமும் கூட உங்களால் வந்து அதை விட்டுட்டு வர முடியாமல் இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணங்கிறது அதுதான். அதுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மூலமாக அதுலேருந்து ஈவன் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வர்றதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு பெருசாக எனக்கு வந்து டிசிஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம சைக்காலஜி ரிலேட்டடாக என்ன மாதிரியான கவுன்சிலிங்ஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க? பொதுவாக வந்து இந்த முடிவை உங்களால் எடுக்க முடியாமல் போனதுக்கான காரணங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான், ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து சிறு வயதுலேருந்தே நீங்கள் ஒரு சிஸ்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து பழகிருப்பீங்க. அந்த சிஸ்டத்துலேருந்து திடீர்னு அதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு ஒரு புது வாழ்க்கையை வாழணுங்கும்போது உங்களுடைய மனசில் மிகப்பெரிய ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வரோம்னா டீசென்சிட்டைசேஷன் டெக்னிக் அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு விஷயத்தை மேலும் மேலும் பழக்கப்படுத்துறது. இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் கொண்ட நிறைய விதமான சைக்காலஜிக்கல் ஓரியன்டான கவுன்சிலிங் இருக்குது, சைக்கோ தெரப்பிஸ் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எஜுகேட் பண்ணுவோம். அது கிட்டத்தட்ட ஒரு வீக்லி அப்படிங்கிறது நம்ம ஒரு செக்ஷனை வச்சு உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்தை அனலைஸ் பண்ணி, ஏன்னா உங்களுக்கே தெரியாது எந்த விஷயங்கிறது உங்களை அதிகமாக பாதிச்சுக்கிட்டு இருக்கு, எந்த மாதிரி உங்களுடைய பிஹேவியர் இருக்குங்கிறது ஈவன் உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே எப்படிப்பட்ட ஒரு விஷயமா உங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி இந்தந்த விஷயத்தெல்லாம் விளக்குங்க, இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றுதல் பண்ணி ஒரு ஆற்றுப்படுத்தின மாதிரியான ஒரு ஆற்றுப்படுத்துதல் விஷயத்தை நாங்கள் வந்து செஞ்சிருவோம். ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து வெளில வர முடியும். இது பியூராக வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இது ஒன்றும் பெருசாக வந்து நமக்கு வந்து பாதிக்கப்பட போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 3 to 6 மந்தில் வந்து இதுலேருந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் வெளியில் வந்துட முடியும் அப்படிங்கிறத அந்த சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க டாக்ஸிக் பீப்பிளை பற்றி நம்ம நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை இது எனக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, இல்லை நீங்கள் வேறு டாபிக் வந்து ஏதாவது பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.